வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் விமன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முடி வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகிற, முடி கொட்டுதலை நிறுத்துகிற ஒரு சீக்ரெட்டான ஹெல்த் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். ஃப்ளாக்ஸ் சீடுங்கிறது ஆலிவிதை. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆலிவிதையோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அது வந்து சீட் சைக்கிளிங்கில் அதோட ரோல் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஆலிவிதையோட யூசஸ் பற்றி சொல்லணும்னா, ஒரு நாள் பார்த்தாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஃபுட்டுன்னு சொல்கிறதா, ஹெல்த்துன்னு சொல்கிறதா, இல்லை இப்போ நம்ம சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ்ன்னு சொல்கிறதா, எல்லாத்துலேயும் ஆலிவிதை வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குது. இது ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே நம்ம சொல்லலாம். இதில் எக்கச்சக்கமான நரிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபுட்டு மூலியமாகவும் எடுத்துக்கலாம், நம்மளோட ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் ஆலிவிதையை சாலட் ட்ரெஸ்ஸிங்காகவோ ஸ்மூத்தியாகவோ தான் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். பியூட்டி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற எசென்ஷியல் கண்டென்ட்ஸ்க்காகவே அதை நம்ம ஃபேஸ் க்ரீமு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அது இதுன்னு எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் ஆட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து எசென்ஷியல் பியூட்டி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை நேச்சுரலாக எப்படி நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபைபர், அப்புறம் விட்டமின் இ வந்து நம்மளோட முடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்குது. முடியோட எண்டில் இருக்கிற வெடிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வராமல் பாதுகாக்குது. நம்மளோட ஹேருக்கு தேவையான ஆலிவிதை ஜெல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃப்ளாக்ஸீடு 1/4 கப் எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு ஃப்ளாக்ஸீடு, 2.5 கப்பு தண்ணி, ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு உட்டன் ஸ்பூன் அல்லது மெட்டாலிக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை கடைசியாக வடிகட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஃபில்டர் தேவை. அப்படி ஃபில்டர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க, 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாய்லிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு அதில் 1/4 கப்பு ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஜெல் ஃபார்ம் ஆகும்போது கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்பப்போ நம்ம ஸ்டிர் பண்ணுறதை மட்டும் மறந்துடக்கூடாது, செட்டில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். அதனால் செட்டில் ஆக விடாமல் நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் வந்து நமக்கு ஒரு எக் ஒயிட்டோட திக்னஸ் அந்த மாதிரி வரணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை, பிகாஸ் நம்ம வந்து ஆற வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. இப்போ ஓரளவு திக்காயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். ஃபில்டர் இல்லைன்னா காட்டன் கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெல்லு. இதை நம்ம ஒரு கிளாஸ் ஜார்லேயோ, நல்லா ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 வீக் வரைக்கும் வரும். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் இதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஹேர் மாஸ்க்காக தலைக்கு குளிக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணாமல் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட தலைக்கு வந்து இது மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். அதனால் முடி வந்து ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸ்பிளிட்டன்ஸ் வந்தாலே முடியை வளர விடாது. ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் வந்து மாய்ஸ்சர் வந்து ட்ரை ஆகுறதுனால தான் வருது. நம்ம இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். இதனால் ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் இருக்கும். அப்புறம் இள வயதுலேயே வழுக்கை அந்த மாதிரி வராமல் இது நம்மளை பாதுகாக்குது. அப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களோட முடி ஒரு பியூட்டியான ஷைனிங் கிடைக்கிறது பார்க்கலாம். நீங்கள் கண்கூடா உங்கள் முடி வந்து லாங் அண்ட் திக்காக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ண 1 வீக்லேயே வந்து முடி கொட்டுறது நின்றுக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் இ கண்டென்ட் அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் வந்து நம்ம முடியை ஸ்ட்ரெங்தன் ஆக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம முடிக்கு ஒரு மாய்ஸ்சர்னஸ் கொடுக்கறதுனால நம்ம முடி ட்ரை ஆகாமல் பாதுகாக்குது. அப்புறம் இள வயதுலேயே ஸ்பிளிட்டன்ஸு, அப்புறம் முன்னெற்றியில் வழுக்கை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்குது. வரப்போகிறது சம்மர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. முடியோட மாய்ஸ்சர்னஸ் வந்து லாஸ் ஆகாமல் இது பாதுகாக்கும். நீங்கள் ட்ரை பண்ண 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஒரு 90% கிட்ட நின்றோம். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த ஜெல்லோட எஃபெக்ட் எவ்வளோ அப்படின்னு. இதை நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.